வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வர்த்தகம் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் வணிகத்திற்கு முக்கிய பங்கு. சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. இந்தியாவின் 5G தொலைத்தொடர்பு வசதிகள் விரிவாக்கம். 6G தொழில்நுட்பத்தில் உலகில் முன்னிலை பெற நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. புதிய குற்றவியல் நீதி நடைமுறை விரைவில் அமலுக்கு வரும். காவல்துறை அதிகாரிகள் பயிற்சி நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தொடர்பான மசோதாவுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வலியுறுத்தல். தமிழகத்தில் 6,11,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி. மாலத்தீவு கடலோர காவல்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சென்னையில் நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு 271 ரன் இலக்கு நிர்ணயித்தது பாகிஸ்தான். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் வணிகத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் அமைந்துள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் 8வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கி கௌரவித்தார். பின்னர் பட்டமளிப்பு உரை நிகழ்த்திய அவர் இந்தியா 7,500 கிலோமீட்டர் நீள கடற்கரையை கொண்டிருப்பதாகவும் 1,382 தீவுகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடல்சார் வர்த்தகத்திற்கான வழித்தடத்தில் மிக முக்கிய பகுதியை இந்தியா கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடல்சார் பொருளாதாரம் அபரிமிதமான வளங்களை அளித்து வந்த போதிலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே காலத்தின் கட்டாயம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். A strong maritime presence. Before we can fully exploit the potential of this sector, we will have to overcome several challenges. For example, a lot of container ship cargo is diverted to nearby foreign ports due to depth restrictions. In the merchant and civilian shipbuilding industry, we need to aim for the highest standards of efficiency, efficacy, and competitiveness. The operational efficiency and turnaround time of Indian port need to match the global average benchmarks. இந்த நிகழ்ச்சியில் மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகத்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால், தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக இன்று காலை சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணனின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு திரௌபதி முர்மு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி, அதிகாரிகள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். இத்துடன் 2 நாள் தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தில்லி புறப்பட்டு சென்றார். அவரை விமான நிலையத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் வழியனுப்பி வைத்தனர். இந்தியாவில் 5G தொலைத்தொடர்பு வசதிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருவதாகவும் 6G தொழில்நுட்பத்தில் உலகில் முன்னிலை பெற நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். புதுதில்லி பிரகதி மைதானத்தின் பாரத் மண்டபத்தில் 7வது இந்திய மொபைல் மாநாட்டை இன்று தொடங்கி வைத்தார்.
நிகழ்ச்சியில் பேசிய அவர் 5G தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டது முதல் தற்போது வரை 5G அலைவரிசையை அடிப்படையாக கொண்ட 400,000 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த தொலைத்தொடர்பு கோபுரங்கள் 97% நகரங்களையும் மக்கள் தொகையில் 80%த்தினரையும் 5G தொழில்நுட்பம் சென்றடைய உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் உலக அளவில் செல்போன் அகண்ட அலைவரிசை வேக குறியீட்டில் இந்தியா 43rd இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக குறிப்பிட்டார். நாடு அடைந்துள்ள வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து பிரிவு மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்தார். வளர்ந்து வரும் தேசத்தை வளர்ச்சியடைந்ததாக மாற்ற தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றி வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். 75 लाख बच्चों को कटिंग एज टेक्नोलॉजी से जोड़ पाए हैं। मुझे विश्वास है कि एकेडमिक इंस्टीट्यूशंस में 100 5G यूज केस लैब्स शुरू होने के आज के अभियान से भी ऐसा ही एक व्याप बढ़ने वाला है। नई पीढ़ी को जोड़ने का एक बहुत बड़ा इनिशिएटिव है ये। किसी भी क्षेत्र से हमारे युवा जितना अधिक जुड़ेंगे उस क्षेत्र के विकास की संभावना और उस व्यक्ति के विकास की संभावना उतनी ही अधिक होगी। ये लैब्स भारत के युवाओं को बड़े सपने देखने और उन्हें हासिल करने का विश्वास जगाती है। இவ்விழாவில் 100 5G தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் 100 ஆய்வகங்களை நாடு முழுவதும் உள்ள கல்வி நிலையங்களுக்கு பிரதமர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பழங்குடியினர் உட்பட அனைத்து சமூகத்தையும் சேர்ந்த மக்கள் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சித்ரகூட்டில் நடைபெற்ற அரவிந்த்பாய் மஃபட்டால் 100 ஆண்டு பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் நமது தேசம் உலக அளவில் எடுத்துச் செல்லும் வகையில் மகான்களை பெற்றிருப்பதாக கூறினார். நாட்டின் முதல் பெட்ரோல் கெமிக்கல் திட்டத்தை நிறுவியவர் அரவிந்த்பாய் என அவர் குறிப்பிட்டார். தொழில் மற்றும் விவசாயத்திற்கு சிறந்த பங்களிப்பை அவர் வழங்கியுள்ளதாகவும் கூறினார். பாரம்பரிய ஜவுளி தொழிலின் பெருமையை அவர் மீட்டதாகவும் சிறந்த பங்களிப்புக்காக அவர் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டார் என்று பிரதமர் தெரிவித்தார். मुझे विश्वास है कि जानकी कुंड चिकित्सालय के जिस न्यू विंग का आज लोकार्पण हुआ है इससे लाखों मरीजों को नया जीवन मिलेगा। आने वाले समय में सद्गुरु मेडिसिटी में गरीबों की सेवा के इस अनुष्ठान को नया विस्तार मिलेगा। आज इस अवसर पर अरविंद भाई की स्मृति में भारत सरकार ने विशेष स्टैंप भी रिलीज किया है। மத்திய அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் புதிதாக பணியில் சேர உள்ள 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை வழங்குகிறார். நாடு முழுவதும் 37 இடங்களில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. ரயில்வே துறை, தபால் துறை, உள்துறை, சுகாதாரத்துறை, பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் நாளை வழங்கப்படுகிறது. இதனை தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கும் பிரதமர் புதிதாக பணியில் சேர்பவர்கள் மத்தியில் உரையாற்றவுள்ளார். உலகின் முன்னணி நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் காவல்துறை பயிற்சி மையத்தில் நடைபெற்ற காவல்துறை அதிகாரிகளின் பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டார்.
விழாவில் பேசிய அமித் ஷா நாடு 100வது சுதந்திர தினத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த 25 ஆண்டுகளில் இந்தியா பல துறைகளில் முன்னேறி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதுடன் உலக நாடுகளுக்கு தலைமை வகிக்கும் அளவிற்கு உருமாறும் என்றும் கூறினார். விரைவில் புதிய குற்றவியல் நீதி நடைமுறை அமலுக்கு வரவுள்ளதாக குறிப்பிட்ட அமித் ஷா புதிய நடைமுறை தற்போது நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே குற்றவியல் அமலாக்க விதிகள் மற்றும் அது சார்ந்த சட்டங்கள் அனைத்தும் ஒரு குடையின் கீழ் கொண்டுவரப்படுவதாகவும் அமித் ஷா விளக்கினார். और इसीलिए आचार संहिता की दिक्कतें होने के बावजूद भी आज मैंने यहां उपस्थित रहना ठीक समझा था। मैं आज सभी को एक बात बताना चाहता हूं कि आप वो भाग्यशाली अफसरों में से है जो देश जब आजादी की शताब्दी मनाएगा तब देश की पुलिस व्यवस्था में 25 साल के बाद कहीं न कहीं टॉप पर होंगे, नेतृत्व करते होंगे और देश की आंतरिक सलामती आप सभी के हाथों में होगी। இந்நிலையில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற காவல்துறை அதிகாரிகள் பயிற்சி நிறைவு விழாவில் பங்கேற்ற தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் அமித்ஷாவுடன் கலந்துரையாடினார். புதுச்சேரி மகளிர் குழுவினருடன் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அவர் நலத்திட்ட உதவிகள் குறித்து கோரிக்கைகளை முன்வைத்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு ரெஃபரன்ஸ் ஃபியூவல் எனப்படும் எரிவாயு முக்கிய பங்காற்றும் என மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவின் முதல் ரெஃபரன்ஸ் ஃபியூவல் உற்பத்தி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குறிப்பிட்ட எரிவாயுவை இந்தியா பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ததை நினைவு கூர்ந்தார். இந்த திட்டம் எரிசக்தி துறையில் இந்தியா தற்சார்பு அடைவதற்கான முன்னோட்டமாக திகழ்வதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் 2047 ஆண்டு எரிசக்தி துறையில் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முன்னெடுப்பாக விளங்குவதாகவும் ஹர்தீப் சிங் பூரி கூறினார். ஆஷா மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு பிரீமியம் செலுத்தவும் புதிய கைபேசிகளை வாங்குவதற்கும் 11,800 ரூபாய் தொகை வழங்கப்படும் என மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி அறிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அங்கன்வாடி மையங்களில் உதவியாளராக பணிபுரியும் 3,000 பெண்களுக்கு பதவி உயர்வுக்கான உத்தரவு வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பணிபுரியும் பெண்களுக்கு நகர்ப்புறங்களில் அரசு காப்பகம் தொடங்கவும் தமது அமைச்சகம் முழு ஆதரவை வழங்கும் என்றும் அமைச்சர் ஸ்மிருதி இரானி உறுதியளித்தார். இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென்துருவத்திற்கு அருகே தரையிறங்கிய போது 2 டன்னுக்கும் மேற்பட்ட மண் துகள்கள் வளையம் போல மேலெழுந்ததாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள புதிய தகவல் தெரிவிக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிலவின் தென் துருவத்திற்கு அருகே அது மென்மையாக தரையிறங்கியது. அப்போது தரையிறங்கிய இடத்தை சுற்றி 108 சதுர மீட்டர் பரப்பிற்கு மேல் எழும்பிய மண் துகள்கள் ஒளிவட்டத்தைப் போலவே ஒரு மண் துகள் வட்டமாக மேலெழும்பி பின்னர் படிந்ததாக இஸ்ரோவின் எக்ஸ் வலைதள பதிவு தெரிவிக்கிறது. நிலவில் ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு என்பதால் அதிக அளவில் மண் துகள்கள் மெதுவாக மேலெழும்பி மிக மெதுவாகவே மீண்டும் படியும் என்று விண்வெளி வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அது மீண்டும் படிந்த பின்னரே சந்திரயான் 3 லேண்டர் கருவியில் இருந்து பிரக்ஞான் ரோவர் வெளியேறி ஆய்வு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் அருகே உள்ள சர்வதேச எல்லைக்கோட்டு பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களுக்கு எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் பதிலடி கொடுத்துள்ளனர். இதன் மூலம் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. ஆரஸ்புரா பகுதியில் இந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றுள்ளதாகவும் இதில் 2 வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் 1 உட்பட 3 காயமடைந்துள்ளனர்.
நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் உள்ள மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் இதுவரை 6500 மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 500 மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்ட பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாகவும் நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து அரசு துறை கட்டிடங்கள் மற்றும் வீடுகளின் கூரைகளில் சூரிய மின்சக்தி உற்பத்தி அமைப்புகளை நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மருந்து பொருட்கள் உற்பத்தியில் உலகளவில் மூன்றாவது இடம். உலக நாடுகளுக்கு தேவையான தரமான மருந்து பொருட்கள் குறைந்த விலையில் தயாரிக்கப்படுகின்றன. உலக நாடுகளுக்கு தேவைப்படும் பொது மருந்து பொருட்களில் 20% இந்தியா தயாரிக்கிறது. உலகின் மிகப்பெரிய தடுப்பு மருந்து தயாரிக்கும் நாடு. உலக தடுப்பு மருந்து தேவையின் 60% இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. ONDC எனப்படும் டிஜிட்டல் வர்த்தக திறத்திற்கான திறந்தவெளி நெட்வொர்க் உலகின் மிகப்பெரிய தனியுரிமம் அல்லாத மின்னணு வர்த்தக வலை அமைப்புகளில் ஒன்றாகும். இந்த தளத்தின் வாயிலாக 1.2 மில்லியன் வர்த்தகர்களை ஈடுபடுத்தி அவர்களை 900 மில்லியன் வாங்குவோருடன் இணைக்கும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது. நுண் சிறு மற்றும் நடுத்தர சூழல் அமைப்புகள் எண்ணிக்கையில் உலகளவில் 2வது இடம். 63 மில்லியனுக்கும் அதிகமான அமைப்புகள் உள்ளன. உலகின் மிகப்பெரிய அளவிலான ஒளி இழை வலையமைப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது. 647,759 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒளி இழை உருவாக்கப்பட்டுள்ளது. 205,549 கிராம பஞ்சாயத்துகளில் ஒளி இழை அமைக்கப்பட்டுள்ளது. நிலவின் தென்முனையை அடைந்த முதல் நாடாக இந்தியா சாதனை படைத்துள்ளது. நிலவில் தடம் பதித்த 4வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. நீட் விலக்கு மசோதாவுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் தில்லி புறப்பட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை விமான நிலையத்தில் முதலமைச்சர் வழியனுப்பி வைத்தார். அப்போது ஓராண்டு காலமாக நிலுவையில் உள்ள இளங்கலை மருத்துவ படிப்பு நீட் மாணவர் சேர்க்கை சட்ட முன்வடிவிற்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரி எழுதிய கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் முதலமைச்சர் அளித்தார். நீட் தேர்வால் தமிழகத்தில் +2 மதிப்பெண் மூலம் நடைபெற்ற சேர்க்கை முறை நிறுத்தப்பட வேண்டிய நிலை உள்ளதாகவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 2,697 கோடி ரூபாய் அளவுக்கான ஊதியத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என மத்திய அரசிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங்கிற்கு கடிதம் எழுதியுள்ள அவர் எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சுமார் 93 லட்சம் குடும்பங்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணி அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் சுமார் 90% தொழிலாளர்கள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலன் கருதி இந்த தொகையை விரைந்து வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்கான பிரதமராக நரேந்திர மோடி திகழ்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் திசை திருப்பும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை என்றும் இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பொறுப்பு என்றும் கூறினார். நம்ம சாதாரண மக்களுக்கு நம்மளுடைய சுதிர் முருகனுக்கு நம்மளுடைய பிரபாகரனுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கிறது? கவர்னருக்கே பாதுகாப்பு இல்ல, ஏழை எளிய மக்களுக்கு நமக்கு எங்க பாதுகாப்பு இருக்குதா? இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? ஸ்டாலின் காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் முழு பொறுப்பேற்க வேண்டும்.
இந்நிகழ்ச்சியில் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை ஏழை எளிய மக்களை எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கிகளாக மட்டுமே நடத்தி வருவதாகவும் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நலத்திட்டங்களை அவர்களுக்காக செயல்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் அரசியல் கட்சிகள் வைத்திருந்தார். ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சந்திப்பது அவங்க கிட்ட இருந்து ஒரு வாக்கு வாங்கணும் என்பதுதான் அரசியல் கட்சிகளுடைய குறி. ஆனா ஒன்பது ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழை என்கின்ற ஜாதி இந்தியாவில இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் 6,11,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் தற்போதைய வரைவு வாக்காளர் பட்டியலை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வெளியிட்டார். மாவட்ட அளவிலான பட்டியலை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வெளியிட்டார்கள். வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யபிரதா சாஹூ தமிழகத்தில் 6,11,00,000 வாக்காளர்கள் இருப்பதாகவும் அவர்களில் ஆண் வாக்காளர்கள் சுமார் 3,68,000 பேர் என்றும் பெண் வாக்காளர்கள் 3,10,54,000 பேர் என்றும் தெரிவித்தார். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாவர். இன்று முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்கள் செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்தார். பெயர் சேர்த்தல் தொடர்பாக வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் மூலம் நேரடியாகவும் என்விஎஸ்பி இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் என்றும் நவம்பர் 4, 5, 18, 19 தேதிகளில் தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ அறிவித்தார். இன்னைக்கிலிருந்து 9 டிசம்பர் 9 தேதி வரைக்கும் அந்த ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷன்ல இந்த வாக்காளர் பட்டியல் நாங்கள் விற்க போகிறோம். அதில் நம்ம வாக்காளர்கள் அவங்களோட பேரெல்லாம் இருக்கிறதா அல்லது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமா, புது வாக்காளர் நம்ம சேர்க்கணுமா ஃபார்ம் 6 மூலமா, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கும். இதற்கிடையே இந்த ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் திருத்த பணி இன்று தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீராக உள்ளதாக தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையின் நுழைவாயில் பகுதியில் நேற்று முன்தினம் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தொடர்பாக ரவுடி கருக்கா வினோத் கைது செய்யப்பட்டார். இதனிடையே ஆளுநர் மாளிகை அருகே நடத்தப்பட்ட இத்தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் ஆளுநர் மாளிகை முன் வீசப்பட்ட பெட்ரோல் குண்டு வெடித்தது என்று சொல்வது உண்மைக்கு புறம்பானது என்றும் பெட்ரோல் குண்டை எரிய முற்பட்டபோது பாதுகாப்பு பணியில் இருந்த தமிழக காவலர்களால் தடுக்கப்பட்டது என்றும் கூறினார். ஏற்கனவே கண்காணிப்பு கேமரா பதிவுகள் முழுமையாக சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றும் ஆளுநர் மற்றும் அவரது மாளிகைக்கு தமிழ்நாடு காவல்துறையினரால் உரிய பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது என்றும் சங்கர் ஜிவால் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் நெசவாளர்கள் மற்றும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசு பொறுப்பேற்ற 2.5 ஆண்டுகளில் நெசவு வேளாண் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விவசாயிகளுக்கு தடையற்ற மும்முனை மின்சாரம் விநியோகம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த சேவையில் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொப்பரை தங்கத்தின் விலை அவர்கள் கேட்ட அளவிற்கு உயர்த்தி கொடுக்கப்பட்டது. அதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று 1/4/2021 முதல் மும்முனை மின்சாரத்தை வழங்கி விவசாயிகள் எந்த நேரத்திலும் தங்களுடைய பம்பு செட்டுகளை இயக்கி அவருடைய பணியை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து. மாலத்தீவு கடலோர காவல்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்கள் மாலத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரியின் காதி எக்ஸ்போ கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். காதி விற்பனையை ஊக்குவிப்பதை வலியுறுத்தி மத்திய அரசு காதி மகோத்சவ் என்ற பெயரில் இம்மாதம் 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நாடு முழுவதும் காதி எக்ஸ்போ கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இந்த கண்காட்சி தொடங்கப்பட்டது. பட்டுப்புடவைகள், சட்டைகள், துண்டுகள், சால்வைகள் போன்ற காதி தயாரிப்புகள் மற்றும் கிராமத்தில் உள்ள தயாரிப்புகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. தீபாவளி பண்டிகைக்கு 2 வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சுற்றியுள்ள பட்டாசு ஆலைகளில் தயாரிப்பு பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த ஆலைகளில் வருவாய், தீயணைப்பு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் குழு திடீர் ஆய்வு செய்தது. பட்டாசு ஆலை ஊழியர்களிடம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து அவர்கள் அறிவுரை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பாரம்பரிய கதிர் அறுவடை திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. புத்தூர் வயல், துறைப்பள்ளி, மேம்பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாய குடும்பத்தினர் பாரம்பரிய முறைப்படி நெல் விவசாயம் செய்து வருகின்றனர். யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகளின் தொல்லைகளிலிருந்து விவசாய பயிர்களை பாதுகாக்க ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தேர்வு செய்யப்பட்ட நெல் வயலில் விவசாயிகள் இறங்கி கதிர்களை எடுத்து கோயிலுக்கு சென்று வனதேவதைக்கு படையலிட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு அவற்றை பிரசாதமாக வழங்கினர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 100 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. சீனாவின் ஆங்ஸூ நகரில் நடைபெறும் 4வது ஆசிய பாரா போட்டியின் 5ஆம் நாளான இன்று மகளிர் தனிநபர் காம்பவுண்ட் பிரிவு வில்வித்தை போட்டியில் இந்திய நட்சத்திர வீராங்கனை ஷீதல் தேவி தங்கப்பதக்கம் வென்றார். இதேபோன்று ஆடவருக்கான 1500 மீட்டர் தடகள போட்டியில் இந்தியாவின் ராமன் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். பேட்மிண்டன் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்திய இணை நிதிஷ்குமார், தருண் ஆகியோர் தங்கம் வென்றனர். பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் துளசிமதி சீன வீராங்கனையை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் 25 தங்கம், 30 வெள்ளி மற்றும் 45 வெண்கலம் உட்பட மொத்தம் 100 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெறும் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு 271 ரன் என்ற இலக்கை பாகிஸ்தான் அணி நிர்ணயித்துள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று பிற்பகல் தொடங்கிய இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் 46.4 ஓவர் முடிவில் 270 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக அந்த அணி வீரர் சவுத் சகீல் 52 ரன் எடுத்தார். கேப்டன் பாபர் ஐசாங் 50 ரன் எடுத்தார். இதையடுத்து தற்போது விளையாடி வரும் தென்னாப்பிரிக்க அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.
smoking causes cancer. Smoking